இன்னைக்கு வெண்பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் பச்சரிசி, 1/2 கப் சிறுபைத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். பொங்கல்ல போடுறதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் நல்ல மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமா முந்திரி பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். நெய் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். அடுப்பு பத்த வச்சு ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இப்ப இதுல வந்து சிறுபைத்தம் பருப்பு போட்டு லேசா வறுத்து எடுத்துக்கலாம். லேசா மணம் வர வரைக்கும் வறுத்தா போதும். பருப்பு வறுத்தாச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அரிசியும் பருப்பும் சேர்த்து கழுவிட்டு வந்துடலாம். பருப்பும் அரிசியும் முக்கவாசி வெந்தாச்சு. இப்ப இது கூட தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். உப்பு, இந்த தண்ணி எல்லாம் இன்னும் கொஞ்சம் வத்தட்டும், நம்ம அதுக்குள்ள தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நெய் விட்டுருக்கேன். இப்ப இதுல மிளகும் ஜீரகமும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் பொங்கல்ல கொட்டிக்கலாம். தாளிச்சத பொங்கல்ல இன்னும் கொஞ்சம் கூட கெட்டி ஆகட்டும். வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மண் சட்டின்றதுனால நான் இப்பவே ஆஃப் பண்றேன். அந்த ஹீட்லயே இன்னும் கொஞ்சம் கூட திக் ஆயிரும். அதனால இந்த ஸ்டேஜ்ல நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.